கடம்பூரில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் வெற்றி பெற்ற காளையர்கள் மற்றும் காளைகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. சேலம் மாவட்டம் கடம்பூர் பகுதியில் ஜல்லிக்கட்டு போட்டி சிறப்பாக நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் ராமன், தமிழ்நாடு மாநில கூட்டுறவு வங்கித் தலைவர் இளங்கோவன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாடுபிடி வீரர்களுக்கான உறுதிமொழியை வாசித்து கொடியசைத்து போட்டியை துவக்கி வைத்தார். சேலம், மதுரை, புதுக்கோட்டை, அலங்காநல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து 600 காளைகளும் 300 மாடுபிடி வீரர்களும் பங்கேற்றனர். வெற்றி பெற்ற காளையர்கள் மற்றும் காளை உரிமையாளர்களுக்கு சைக்கிள், பீரோ, கட்டில் போன்ற பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டது. ஜல்லிக்கட்டு போட்டியை காண சுற்று வட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமானோர் கலந்து கொண்டு ஜல்லிக்கட்டு போட்டியை கண்டுகளித்தனர். ஆத்தூர் டிஎஸ்பி தலைமையில் 100 மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.